இன்னைக்கு நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் டே ஒன்னு விளாண்டர் முடிச்சிருக்காங்க இதில் இன்னைக்கு மழை மற்றும் பேட் லைட்டிங் காரணமா முப்பத்தி ஐந்து ஓவர்கள் மட்டுமே வீசி நூற்றி ஏழு ரன் பங்களாதேஷ் எடுத்திருக்காங்க மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க நடந்திருக்கு மைதானத்தில் அப்படின்னு பார்த்தா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரசிகர்களுக்கு நடுவில் நடக்கிற மிகப்பெரிய சண்டை ஒரு மாதிரியான கலவரமான விஷயமே இன்னைக்கு கான்பூர் கிரிக்கெட் மைதானத்துல இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் பங்களாதேஷ் அணி விளையாடுற எல்லா கிரிக்கெட் மைதானத்துக்கும் பங்களாதேஷ் ரசிகனான இந்த டைகர் ரோபி அவர் இருப்பார் நம்ம எல்லாரும் கூட இவரை மைதானத்தில் பங்களாதேஷ் ஆட்டங்களில் இருக்கிறத நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த கான்பூர் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கும் ரசிகனான டைகர் ரோபி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியை சப்போர்ட் பண்ண இன்னைக்கு அவர் மைதானத்துக்கு வந்திருக்காரு ஸோ இதில் மேட்ச் இன்னைக்கு விட்டு விட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படி மேட்ச் நடக்கிறப்ப பவுண்டரி லைனுக்கு ஃபீல்டிங் பண்ணுறதுக்காக வந்த சிராஜ் அவரை இந்த டைகர் ரோபி பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தையில் பேசி திட்டியதாக ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கூறப்படுது இதனால் அங்கே இருந்த நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இந்த பங்களாதேஷ் சூப்பர் ஃபேனான டைகர் ரோபி அவரை அந்த இடத்துலையே எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக தர்ம அடி அடிச்சிருக்காங்க வாங்கின அடி உதை தாங்க முடியாமல் அந்த இடத்துலையே இந்த டைகர் ரோபி பார்த்திங்கன்னா அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு ரோஹித் சர்மா அவரும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கை நடந்துக்கிட்டு இருந்த மேட்சை உடனடியாக ரோஹித் சர்மா அவரும் தடுத்து நிறுத்திருந்தாரு அப்ப அங்க இருந்த டைகர் ரோபியை அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மூலிமா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க சோ அங்க தான் செய்த தப்பை பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டு பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு அந்த வகையில இதுக்கு முன்னாடி சிராஜ் அவர் ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் கிட்ட இருக்கிறப்ப அங்க கூட அவர் மேல இன வெரி தாக்குதல் ஒரு மாதிரியான சண்டையை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேயே நடந்திருக்கு ஆனால் இப்போ அதையும் தாண்டி நம்ம இந்தியாவிலேயே நம்ம இந்திய பிளேயரை ஒரு வெளிநாட்டு ரசிகன் திட்டிருக்கிறது தற்போது ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே டைகர் ரூபி அவர் இன்னைக்கு இந்திய பிளேயர்களுக்கு எதிராக செஞ்சிருக்க இந்த செய்கை ஒரு விதமான மிகப்பெரிய கோபத்தை தற்போது ரசிகர்கள் நடுவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்